மாடை வளர்க்கக்கூடாது இந்தியாவில் கூட ஒரு காலத்து பகுதியில் கதைக்கப்பட்டதும் உண்டு. டாய்லெட்டுக்கு பின்னால் இருக்க பைப்பும் இதே கேஸை தான் கொண்டாடுது. ஸோ நாங்கள் சேர்த்து வச்சுருக்க டோலாசம் வெளிநாட்டுக்கு ஏதோ ஒரு நாட்டுக்கு அனுப்பி கேஸை இங்கே கொண்டுறதில்ல. நாங்களும் எங்களுக்கு வரைக்கும் ஏதோ ஒன்று செய்கிறோம். 2 கிலோ தண்ணியும் 2 கிலோ கழிவும் போட்டிங்கன்னா ஒரு 2 மணிக்கு அளவுக்கு இருக்கிற கேஸ் இதில் உற்பத்தி ஆகும். 1 லிட்டரோட 10 லிட்டர் தண்ணியை கலந்து தான் நாங்கள் எங்களோட கண்டுகளுக்கு விடுவோம். பூச்சி பிடிக்காத நல்ல பசலை நாங்கள் இருந்த தேவைக்கண்டே ஒரு பேக்கு ஜக்கெட் என்ற ஒரு பேக்கு நாங்கள் செய்கிறோம். சீமந்தில் வரும்போது அது சீமந்தையும் நாங்களே செய்து கொடுக்குற அளவு தான் இப்போ நாங்கள் ஜோதிச்சிருக்கோம். ஏண்டா இலங்கையில் இன்றைய நாட்பொழுதுகளில் அன்றாட வாழ்க்கை முறையை கொண்டு செல்வது மிகவும் கடினமான ஒரு விடயமாக மாறியிருக்கின்றது. காரணம் பொருளாதார நெருக்கடி. இந்த நெருக்கடி பலதரப்பட்ட மக்களையும் பாதித்திருக்கின்றது, அன்றாட வாழ்க்கை நடைமுறைகளை பாதித்திருக்கின்றது. எரிபொருள் விலையேற்றம், அத்தியாவசிய உணவுகள் விலையேற்றம் மற்றும் சமையல் எரிவாயு மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக வடபகுதியை பொறுத்தவரையில் யுத்த காலத்திற்கு பின்னராக விறகிலிருந்து சமையல் எரிவாயுவிற்கு மக்கள் தங்களினுடைய பழக்க வழக்கங்களை மாற்றியிருந்தார்கள். ஆனால் இப்பொழுது அந்த சமையல் எரிவாயுவை பெற்றுக்கொள்வதில் மிகப்பாரிய பிரச்சனைகள் இருக்கின்றன. வரிசைகளில் காத்திருக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. இந்த நிலையில் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற டயானா பிளாஸ்டிக் நிறுவனத்தினுடைய உரிமையாளர் திரு தவராசா அவர்கள் சமையலறை கழிவுகளிலிருந்து இயற்கை எரிவாயுவை உற்பத்தி செய்கின்ற ஒரு முறைமையை உருவாக்கியிருக்கின்றார். அதன் மூலமாக சமையல் எரிவாயுவை உற்பத்தி செய்து வீட்டு பாவனைக்கு அதனை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார். அது தொடர்பான முறைகள் ஒவ்வொருவரும் வீட்டிலே செய்யக்கூடிய ஒரு எளிமையான ஒரு முறையாகத்தான் இது காணப்படுகின்றது. அது தொடர்பான ஒரு பதிவாக இது அமைகின்றது. எவ்வாறு இதனை வீட்டிலே அவர் செய்து அந்த சமையல் எரிவாயுவை பயன்படுத்துகின்றார் என்பது தொடர்பான விடயங்களினை இப்பொழுது நாங்கள் பார்க்கலாம். இந்த சமையலறை கழிவுகளிலிருந்து இயற்கை எரிவாயுவை உற்பத்தி செய்கின்ற அந்த எண்ணம் திட்டம் வந்து உங்களுக்குள்ள எப்படி உருவாகியது, அதனை எப்படி நீங்கள் சாத்தியமாக? உண்மையாகவே நாட்டு சூழல் ஒரு மெயின் காரணம். ஆனால் அதே நேரம் இந்த பயோகேஸ் சிஸ்டம்ன்றது உலகம் உள்ள நடைமுறையில் இன்றைக்கும் இருக்குது. உலகத்தில் படித்த உலகத்துக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிற ஐரோப்பிய நாடுகள்லேயே இன்று வரைக்கும் பண்ண வழியே இது பெரிய அளவில் நடைமுறையில் இருக்குது. இதுதான் அந்த ஓசோன் படலத்தை இதிலிருந்து வாயு தான் ஓசோன் படலத்தை ஓட்டையாக்குறது. மிருகத்தின் எச்சம், மனிதர்களின் எச்சம், சொல்லப்போனால் டாய்லெட், அந்த டாய்லெட் தான் ஓசோனை ஓட்டையாக்குறது. அப்போ ஓசோனை ஓட்டையாக்காமல் இருக்கணும்னா இந்த மாதிரி சிஸ்டம் பெரிய அளவில் எல்லாருமே செய்யணும். அதுக்கு பெரிய பெரிய பண்ண வழியை செய்கிறதுக்கு இந்தியாலேயும் இருக்குது, உலகம் ஃபுல்லாகவும் இருக்குது. மாடை வளர்க்கக்கூடாது இந்தியாவில் கூட ஒரு கால பகுதியில் கதைக்கப்பட்டதும் உண்டு. ஆனால் அது சாத்தியப்படாது. மாடு வளர்க்கத்தான் வேணும், மிருகம் வளர்க்கத்தான் வேணும். பயோ அந்த இதில் வர அந்த கேஸை உற்பத்தி ஆகாமல் இருக்கணும்னா நாங்கள் அந்த கேஸை நாங்கள் எங்கெடுத்து வைக்க எடுத்து அதை எரிவாயுவாக எரித்து ஒரு எரியக்கூடிய ஒரு எரித்து விட்டமாக இருந்தால் அந்த ஓசோனை தாக்குற தன்மை இதிலிருந்து ஏற்படாது. உதாரணத்துக்கு எங்களோட டாய்லெட்டுக்கு பின்னால் இருக்கிற பைப்பும் இதே கேஸை தான் கொண்டு வருது. அதே வேலையை தான் இதுவும் செய்யுது. இது இப்போ இது எண்ணப்பாடுன்னு சொன்னால் நாட்டு சூழல் ஒரு காரணம். இனி நாங்கள் இது செய்யக்க மக்களுக்கு இது நாங்கள் செய்யலாமன்ற ஆர்வம் உண்டு, அவர்களுக்கும் வரும், தாங்களும் செய்யலாமென்று வரும். இது மற்றது இதால ஒரு நன்மை என்னென்னா நாங்கள் எங்களோட டொலசை நாங்கள் சேர்த்து வச்சுருக்கிற டொலசை வெளிநாட்டுக்கு ஏதோ ஒரு நாட்டுக்கு அனுப்பி கேஸை இங்கே கொண்டுறதில்ல. நாங்களும் எங்களோட வைக்க ஏதோ ஒன்று செய்யலாம் என்ற ஒரு வெளிப்பாடு தான் இது. இது நடைமுறையில் சாத்தியமானது, உலகம் ஃபுல்லாக நடைமுறையில் உள்ள ஒரு விடயம். இப்பொழுது இந்த உற்பத்தி முறையினுடைய அந்த படிமுறைகளை பற்றி நாங்கள் பார்க்கலாம் விரிவாக. இப்போ இது எப்படின்னு சொன்னால் ஒரு நாளைக்கு நாங்கள் வீட்டில் வர ஒரு 2 கிலோ கழிவு, உதாரணத்துக்கு வீட்டில் வர தக்காளியோ என்ன 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 உங்களுக்கு வீட்டில் எறியக்கூடிய கழிவுகள் வருதோ, சோறுகள் பானுகள் இல்லாமல் இருந்தால் மாட்டுக்கு போட்டால் மாட்டுன சாணத்தை இதுக்குள்ளே போட முடியும். மாடு இல்லாத பட்சத்தில் நீங்கள் இதை துருவாவே இதுக்குள்ளேயே போட முடியும். இதை போட்டிங்கன்னு சொன்னால் 2 கிலோ போட்டிங்கன்னு சொன்னால் 2 கிலோ தண்ணியும் 2 கிலோ கழிவும் போட்டிங்கன்னு சொன்னால் ஒரு 2 மணி நேரத்துக்கு எறியக்கூடிய கேஸ் இதுக்குள்ளே உற்பத்தி ஆகும். இது ஒரு நாளைக்கு ஒரு குடும்பத்துக்கு போதிய அளவு 3 நேர சமையலையும் செய்யக்கூடிய கழிவுகளும். உங்களுக்கு பக்கத்தில் வசதியாக இருந்தால் பண்ணை இருந்தால் மாடு வாங்க, மாட்டு சாணம் வாங்குங்க. அப்படி இல்லைன்னு போனால் இப்போ கடை ஒன்று இருக்குமா இருந்தால் கடையிலிருந்து பழைய கழிவு சாமான்களை நீங்கள் வாங்க முடியும். பாருங்கள் எனக்கு போதிய அளவு வருது, இது கடையிலிருந்து கூப்பிட்டு தர அளவுக்கு, இது ஒரு கடையிலேருந்தே ஒரு நாளைக்கு 10 கிலோ எடுக்க முடியும். அப்படி தேவையில்லை எங்களுக்கு, ஒரு கொஞ்சம் எடுத்தாலே போதும். பெரிய லெவலில் நாங்கள் ஹாஸ்பிட்டல், பள்ளிக்கூடங்கள், கடைகள் நடத்துகிறார்கள். கடைக்கழிவுகளை வச்சே நாங்கள் இதை செய்ய முடியும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ இதுக்குள்ளே இப்படியே முழுசாகவே விட வேண்டியதான், ஒன்றுமே இல்லை. எங்களோட வீட்டு கழிவு, எங்களோட வீட்டில் வர கழிவை மட்டும் பயன்படும். இந்த மிருகத்துக்கு போட்டுட்டு சாணத்தை நாங்கள் போட்டால் போதும். ஆனால் நம்ம மிருகம் நாங்கள் மாடுகள் ஆடுகள் வளர்க்காதபடியாக இது இப்படி செய்யலாம். பண்ணை ஒன்று இருக்குமா இருந்தால் அதோட கதையை வேறு. நாங்கள் கூடிய அளவு கேஸை எடுத்து அதை விற்பனைக்கு கூட கொண்டு முடியும். இப்போ நாங்கள் இன்றைக்கு போட்டோம்னா இது இந்த இப்போ போட்ட முழு உருவம்
ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு பிறகு அங்கால ஒரு தண்ணி பதத்தோடு வரும். அதை எப்படி வருமென்றதை காட்டுறாங்க. குப்பை ஒரு மாதத்துக்கு பிறகு இப்படி வரும், தண்ணியாக தான் வருது. இது இந்த இதுதான் யூரியாவுக்கு சமமானது. எங்களோட கண்டுகளுக்கு விடுறதாக இருந்தால் ஒரு லிட்டர் இந்த இதோட ஒரு லிட்டரோட 10 லிட்டர் தண்ணியை கலந்து தான் நாங்கள் எங்களோட கண்டுகளுக்கு விடணும். பூச்சி பிடிக்காத நல்ல பசலை, நல்ல காயெல்லாம் நல்ல வீரியத்தன்மையாக இருக்கும். இது யூரியாவே போட தேவையில்லை அந்தளவுக்கு. இதில் விசேஷமான தன்மைகள் இதில் நிறையவே இருக்கிறது. இதை எப்படி கொண்டுறணுன்றது, எங்களை விட படித்த சமுதாயம் மாணவர்கள், படித்து போட்டு சும்மா இருக்கிற கேம்பஸ் மாணவர்கள் இதை பற்றி வெளியால் கொண்டு வரணும். போதிய அளவு பெரிய அளவில் இதை செய்ய வேணும். எல்லா வீடு வழியும் இதை வரவணுன்றது என்ற எதிர்பார்ப்பாக இருக்குது. அது வாயுவாக வெளியேறிய போது அதனை எப்படி சேமிக்கின்றீர்கள்? அதன் பிறகு அதற்கு என்ன நடைபெறுகின்றது? எந்த நேரம் நாங்கள் கிச்சனுக்குள்ளே கிச்சனில் வேலை நடக்காதபடியாக அந்த உருவாகிற கேஸை நாங்கள் சேர்த்து வைக்கிறதுக்கு இப்படி ஒரு பேக் கொண்டு வரணும். இந்தியாவில் இதுக்கு சிறப்பான முறையில் பேக் இருக்குது, உலக நாடு ஃபுல்லாக பேக் இருக்குது. இங்கே பேக் வந்து இன்றைக்கு நீங்கள் வரும்போது அந்த பேக் தயாரில்லை, நாளைக்கு இதில் இதே இடத்துல பேக் தான். அதுக்கு பதிலாக நீங்கள் டயரை யூஸ் பண்ண மாட்டோம். அந்த அதுக்கு பதிலாக அந்த பேக்குக்கு பதிலாக அந்த பேக் ஒட்டுற தொழில்நுட்பங்கள்கிட்ட இல்லாதபடியாக பிந்தி போச்சுது. இப்போ இது நான் இதை 3 மாதம் இதை பாவிச்சு கொண்டு வரபடியாக 3 மாதத்துக்கு மட்டும் பேக் செய்கிற ரயலில் போயிட்டுது. எங்களுக்கு டெஸ்டிங் லெவலில் போயிட்டுது. இன்றைக்கு பேக் டெஸ்டிங் எல்லாம் முடிஞ்சுது. இந்த இடத்துல நாங்கள் நாளையிலேருந்து பேக்கை தான் பாவிப்போம். அந்த பேக்கை வந்து கஸ்டமர் எங்கள்கிட்ட ஓடர் யாரும் தருவினமாக இருந்தால் நாங்கள் அந்த பேக்கையும் சேர்த்து தான் கொடுப்போம். இப்படி டியூப்பை கொடுக்க மாட்டோம். ஏன்னா டியூப்புகள் வந்து விலையும் கூட, அதே நேரம் அது சாத்தியமில்லை. ஒரு இண்டஸ்ட்ரியல் ரீதியாக அது டியூப் வந்து வாகன தேவைக்கு செய்யப்பட்டது. நாங்கள் இந்த தேவைக்கண்டே ஒரு பேக்கு, ஜக்கெட் என்ற ஒரு பேக்கை நாங்கள் செய்கிறோம். இதேவேளை இந்த தொட்டியானது எப்படியான மூலப்பொருளால் ஆக்கப்பட்டிருக்கிறது, இதனை எப்படி கட்டமைத்தீர்கள்? இது வந்து முழுக்க முழுக்க ஃபைபர் கிளாஸ் மெட்டீரியல் தற்சமயம் இது நாங்கள் வெளிநாடுலேருந்து தான் இந்த கெமிக்கலும் இறக்குமதி இருக்குது. அப்போ இதுக்கு நாங்கள் டொலாஸை வந்து எங்கள் நாட்டிலேருந்து அனுப்ப வேணுமென்ற ஒரு சூழல் இருக்குது. அப்போ நாங்கள் கொஞ்சம் இதை கொஞ்சம் பழைய மாடலுக்கு கொண்டு போகாமல் இருந்தால் சீமந்தில் வந்துடும். சீமந்தில் வரும்போது இந்த ஃபைபர் கிளாஸ் என்ற மெட்டீரியல் தேவைப்படாது. சீமந்த் இதை நாங்கள் தான் செய்திருக்கோம். சீமந்தில் வரும்போது அது சீமந்தையும் நாங்களே செய்து கொடுக்குற அளவு தான் இப்போ நாங்கள் ஜோதிச்சிருக்கோம். ஏன்னா இதை வந்து செலவை கூட்டுற வேலை தான் இந்த ஃபைபர் கிளாஸ் மெட்டீரியல் வேலை. செலவை குறைக்கணுமே இருந்தால் நாங்கள் இதை சீமந்தில் செய்து கொடுக்குறதா என்னுடைய எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா நாங்கள் எவ்வளோத்துக்கு டொலாசை வெளிநாட்டுக்கு அனுப்பாமல் இருக்கிறோமோ அதுதான் என்னுடைய சிந்தனையாக இருக்குது. அப்போ டொலாசை நாங்கள் அனுப்பக்கூடாதுன்றதுக்கான இதை செய்த நாங்கள் இப்போ இந்த பொருளை செய்கிறதுக்கு நாங்கள் டொலாசை வெளிநாட்டுக்கு திருப்பியும் அனுப்பாமல் திருப்பியும் நாங்கள் எங்கள்கிட்ட குறைஞ்ச வளத்தில் என்ன செய்யலாம்டா, சீமந்த் தான் ஒரே வழி. சீமந்தில் தொட்டியை கட்டி கொடுக்கலாம். இப்போ இந்த சேமிக்கப்பட்டிருக்கிற வாயு வந்து சமையலறை பகுதிக்கு செல்கின்றது. அங்கு எப்படியான செயல்முறை இடம்பெறுகிறது என்பதை பார்க்கலாம். இப்பொழுது அங்கு சேமிக்கப்பட்டிருந்த அந்த டயர் அமைப்பினுள் சேமிக்கப்பட்டிருந்த அந்த எரிவாயுவானது எங்களுடைய சாதாரண சமையல் எரிவாயு சிலிண்டர்லேருந்து நாங்கள் எப்படி அந்த குழாய் மூலமாக அதனை எடுப்போமோ அது மாதிரியே இங்கே இந்த வெறதை வந்து இங்கே சமையல் பொருட்களை நாங்கள் ரெடி பண்ணுறக்கூடிய மாதிரியான ஒரு எல்லாமே இருக்குது. அது எப்படின்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். இப்போ நேரடியாக அந்த டயர்களில் இருக்கிற அந்த டியூப்புகளை இருக்கிறது இங்கே வந்திருக்கு. இப்போ வந்து நான் என்ன வாய்ப்பு சொன்னால் வந்திருக்கிற ரெண்டு பேருக்கும் தேத்தனி கொடுங்க சொல்லி அப்போ அதை செய்து கொண்டிருக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. இதில் வர்ற எரிவாயு வந்து எங்களுடைய சாதாரண சிலிண்டர்லேருந்து வர்ற அளவிலான வெப்பம் அதுகளை வெளிப்படும். இதில் கொஞ்சம் அடர்த்தி கூட. இப்போ எல்பி கேஸ் வந்து நிலத்தில் படியும், இது வந்து ஆவியாகிற தன்மை கூட, அதாவது எரிவு தன்மை கூட. இப்போ கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஓட்டையிலிருந்தால் இந்த கேஸே வருது. அப்போ இது நாங்கள் 2-3 ஓட்டை போட்டோம்னா இன்னும் கூடுதலான எரிவை எதிர்பார்க்க முடியும். சாதாரணமாக இவ்வளவு நேரத்தில் நாங்கள் எங்களை வழக்கமான அடுப்பில் சமைப்போம்னு சொல்லி சொன்னால் அதே அளவு நேரத்துக்குள்ளே இது முடிஞ்சிடும், முடிக்க முடியும். அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் இதுகளில் ஏதாவது சின்ன சின்ன பெண் இந்த அடுப்பை கூட நாங்கள் தான் செய்திருக்கிறோம். அடுப்பை கூட இதுக்கு பார்க்கணுன்னா ரெடிமேடாக வெளிநாடு வழியாக இருக்குது. இப்போ ரெடிமேட்ன்றது நாங்கள் வாங்காமல் நாங்களே இதையாக செய்வோம். செய்யும்போது பிள்ளைகள் வரும், கொஞ்சம் சிலுவாயிரி ஸ்பீட் ஆகியும், கெதியில் கேஸ் முடியும், கெதியில் கேஸ் முடியாது, இல்லாட்டி போனால் அந்த கேஸை நாங்கள் வேகமாக இங்கே கொண்டு வரதுக்கு வேறு இடையில தான் பம்ப் வைக்கணும். இந்த மாதிரியான செயல்பாடெல்லாம் வெளிநாடு வழியாக இருக்குது. இப்போ இதுகளை நாங்களாகவே ஒன்றும் செய்ய வேண்டியும் கிடக்குது, செய்கிறோம், செய்து கொண்டிருக்கிறோம். அந்த இந்த வேல் மூலமாக இப்போ பார்த்த பண்ணிங்களா, இது வந்து சும்மா நார்மலாக தண்ணி பைப்புக்குரிய எல்லா செட்டப்பையும் பயன்படுத்திருக்கிறோம். ஆனால் கொஞ்சம் விலை கூடின சாமான்களை நாங்கள் பயன்படுத்துவோம். அடுப்பிலேருந்து சகலவும் நாங்களே செய்கிறோம். இப்போ ரெடிமேடாக இருந்தாலும் எதையும் வாங்கக்கூடாதுன்ற ஒரு மனநிலையில் நான் இருக்கிறேன்னு நினைக்கிறேன். அது அப்படி தான் இருக்கணுன்ற ஆசையும் பார்த்தேன்னா அதை தான் செய்தும் இருக்கிறேன். இதில் பயோகேஸ் ரெண்டில் எதெண்டு பார்த்தாலும் நாங்கள் இப்போ எங்களோட எனர்ஜி எங்களோட வீட்டுக்கு தேவையான எரிவாயு எனர்ஜியை நாங்களே
உற்பத்தி செய்யணுமன்றது தான் இதுண்ட இது. தமிழ்நாட்டில் இருக்க 8 கோடி தமிழ் மக்கள் செய்கிற இந்த நாட்டு தங்கட நாட்டுக்கு செய்கிற உற்பத்தி துறையை எங்கட நாட்டில் இருக்கிற ஒரு கொஞ்சம் மக்கள் 1 கோடி மக்கள் பார்த்து அவையில் பார்த்து கொப்பி பண்ணி செய்தாலே நாங்கள் எங்கள் நாட்டில் போதிய அளவு தேவைக்கு அதிகமான பல உற்பத்திகளை நாங்கள் செய்திடலாம் என்றது எங்களுடைய எதிர்பார்ப்பு. இது தொடர்பான விடயங்களை அறிய முற்படுபவர்களுக்கு உங்களுடைய ஆலோசனைகள் எங்கு நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியது? அந்த பார்த்திங்கன்னா டேங்க்லேயே என்னுடைய டெலிஃபோன் நம்பர்கள் இருக்குது. அந்த டெலிஃபோன் நம்பரோட எல்லாம் என்னுடைய தொழிற்சாலை டயானா பிளாஸ்டிக் தொழிற்சாலை நார்மலாக கேட்டுக்கொள்ளலாம். கொஞ்சம் வசதியான ஆக்கள் எங்களை கொண்டே செய்விச்சுக்கொள்ளலாம். சில வசதி குறைஞ்ச ஆக்கள் தாங்களாகவே செய்யறதுக்கான எத்தனைப்புகளை நாங்கள் கொடுக்குறதுக்கு தயாராக இருப்போம். நிச்சயமாக இங்கே இந்த தொடர் விளக்கம் இங்கே வழங்கப்படுகின்றது. இந்த தொடர் விளக்கத்திற்கு நீங்கள் தொடர்பு கொண்டு ஆலோசனைகளை பெற முடியும். அதே வேளை உங்களுடைய ஓர்டர்களையும் நீங்கள் கொடுக்க முடியும். இப்பொழுது இருக்கின்ற கடினமான சூழ்நிலைகளில் இப்படியான முறைமைகளை நாங்கள் எங்களுடைய வீடுகளிலே பயன்படுத்துவது என்பது எங்களுடைய வாழ்க்கை முறையை சற்று இலகுவாக்கி நெருக்கடிகளிலிருந்து எங்களுக்கு ஒரு தற்காலிகமான ஒரு விடுதலையை வழங்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும். அதுவும் எங்களுடைய மண்ணிலிருந்து இப்படியான தயாரிப்புகள் வெளிவந்திருப்பது உண்மையில் மிகவும் பாராட்டப்பட வேண்டிய ஒரு விடயம். அனைத்து மக்களுக்கும் தெரியப்படுத்தப்பட வேண்டிய ஒரு விடயமாகவும் இருக்கின்றது.